भामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं चक्रीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजैर्गुरुक्वव्यामोहतस्सदितराणि च नायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पितायो दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलगतेर्वकुलाधिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्चमहदाह्वयभट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् திருவழிதிநாடென்றும் தென்குருஹூரென்றும் மறுவிணைய வன்புருணரென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் வேணும் எனத்தாரை அல்லாது இறைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாம் உடையபற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுதமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிலரங்கர்வன் புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகை அருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூர்யுக்த காரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் பிரபத்யே. மல்லிகை கமல் தன்றலீருமாலோ. அந்த திருவாய்மொழியிலே நாலாவது பாசுரம் நாம் இப்ப பார்க்கணும். சிங்கார ரசமும் பக்தி ரசமும் சொட்ட சொட்ட அருளி செய்த பாசுரங்களை பார்க்கிறோம். இதனாலே ஒரு நாயகிக்கு நாயகனிடம் இருக்கக்கூடிய பரம உத்கிருஷ்ட நிலையிலான பிரேமம் அப்படிங்கிறதை நாம் கூட ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. உத்தமமான முறையிலே ஸ்னேகம் அப்படின்னு இருக்குமானால் அதற்கு சில லட்சணங்கள் சொல்றா, அப்படியெல்லாம் இருக்கும் அடையாளங்கள். உதாரணமாக காலங்காத்தால எழுந்து கச்சியே அந்த பிரியமானவனுடைய நினைவு அப்படிங்கிறது வரும். பிரியமானவரோ பிரியமானவளோ இல்லை ஒரு அம்மா குழந்தைதான் எடுத்துப்போம், அதான் நமக்கு நல்ல உதாரணமாக இருக்க முடியும். அம்மாவுக்கு கால குழந்தை கை குழந்தை இருந்துன்னு வச்சுக்கோங்க, அம்மாவுக்கு காலங்காத்தால் எழுந்துக்கச்சியே முதல் நினைவு அப்படிங்கிறது எது வரும்னு கேட்டால் கை குழந்தை நினைவு தான் வரும். குழந்தை படுத்துட்டு இருக்கா, குழந்தை தூங்கிட்டு இருக்கா, குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே அப்படின்னு நினைவு தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு க்ஷணம் பிரிய நேரிட்டாலும் கூட ஐயோ அதை விட்டு அது அந்த குழந்தை அங்கே எங்கேயோ போயிருக்கே அது வரக்கானுமே வரக்கானுமே அப்படின்னு தோணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையினுடைய பதார்த்தங்கள் எது இருந்தாலுமே அதை பார்த்தாலுமே குழந்தையுடைய நினைவு அப்படின்னு வந்து சந்தோஷப்படுத்தும். இப்படியாக பல விதத்திலே அந்த குழந்தை மேல இருக்கக்கூடிய ஸ்னேகம்ங்கிறது அதனுடைய சம்பந்தப்பட்ட வஸ்துக்களை எல்லாம் பார்த்தாலே ஸ்னேகம் வரும். இப்படி எல்லாம் பல விதத்திலே மனோபாவங்கள் இருக்கும் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கா. அதே மாதிரிதான் ஒரு நாயகனுக்கும் நாயிகைக்கும் இருக்கக்கூடிய யதார்த்தமான ஸ்னேகம் அப்படின்னு இருக்குமானால் அது இந்த மாதிரி ரீதியில இருக்குமா,
மனோபாவத்துல அத்தனை சிரேஷ்டமாக இருக்கும். வேற விதத்திலே வரக்கூடிய ஸ்னேகம் அப்படின்னு இல்லாமல் உண்மையான ஸ்னேகம் அப்படிங்கிறது. அதுக்கும் ஒன்று சொல்ற, அதுவும் கூட சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் அப்படிங்கிற ரீதியிலே சிறு வயசிலே வரக்கூடிய ஸ்னேகத்துக்கு கள்ளம் கபடி இருக்காது. ஏன்னா வயசானப்புறம் அதுல எத்தனையோ கலக்கும், அதுல சுவார்த்ததைகள்லாம் கலக்கும். நமக்கு என்ன லாபம் இருக்கு, நாம நன்னாக இருக்க முடியுமா, இப்படியான ஒரு சில கணக்குகள்லாம் இருக்கும். நமக்கு இதனாலே வரக்கூடிய கஷ்டங்கள் என்ன என்ன அப்படிங்கிற ஒரு கணக்கு அதெல்லாம் இருக்கும். இல்ல வேலை பெற தேவைகள்லாம் கூட இருக்கும். பைசாவனுடைய தேவையோ, உடல் ஆரோக்கியம், உடல் சுகம் முதலுடைய தேவையோ, இதெல்லாம் கலந்திருக்கும். ஆனால் சின்ன வயசுலே சூதுவாது அறியாத வயசுலே ரெண்டு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஸ்னேகமே எடுத்துவோம். சாதாரணமாக அதுவே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கும். அவன் பேசாட்டா இதுவும் உம்முன்னு இருக்கும். அவனை பேசாம இருக்க முடியாது, பாசாம பார்க்காம இருக்க முடியாது அப்படிங்கிற ரீதியில இருக்கும். அந்த மாதிரி ரீதியில இருக்கக்கூடிய ஆயர்குல சிறுமிகள் அதான் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள்னு நாச்சியார் சொல்ற. வெறும் சிறுமியர்கள்னு சொல்லாமல் செல்வ சிறுமியர்கள் அப்படின்னு சொன்னதுல எத்தனையோ பாவங்கள்லாம் கலந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாயகியானவள் அப்ப கண்ணனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு க்ஷணம், அதாவது கண்ணன் வருவான் அப்படின்னு எதிர்பார்த்து அவன் வராமல் இருக்கக்கூடிய அந்த க்ஷணத்திலே பிரிவு தாங்காமல் அவருடைய பாசுரங்களை எல்லாம் பார்த்துருக்கும். அந்த சமயத்திலே இருக்கக்கூடிய டெண்டரலோ மல்லிகையோ முதலான வஸ்துக்கள் எல்லாமே இவளை துன்புறுத்துகின்றன. அது மட்டும் இல்லாமல் கண்ணனுடைய நினைவு, அவனுடைய திருக்கண்களும் திருப்பவளமும் அவனுடைய திரு தோள்கள் அழகும், தாமரை கண்ணும் செவ்வாயும் நீல பனீரும் குடல்களும் நான்கு தோளும் பாவியன் மனத்தே நின்று இருமாலோ, என்னுடைய மனசிலேயே நிலையாக நின்று இவை என்னுடைய மனசை பிளக்கின்றன அப்படின்னு அந்த நிலையிலே அருளி செய்கிற பாசுரம். எம்பெருமானுடைய திருக்கண்கள், திருப்பவனம், திருக்குழல்கள் இதெல்லாம் சொல்லும் போதே மனசிலே அந்த எம்பெருமானோடு கலந்து இருந்த அந்த வைபவம், வைபவம்னு தான் அதை சொல்லணும், அந்த வைபவத்தை நினைவாகிறது. அப்படியெல்லாம் இருந்த கண்ணன் இப்பொழுது காணவில்லையே அப்படின்னு. இணை முலை நமக நுண்ணிடை நுடங்க துணியிருங் கலவி செய்து ஆகம் தோய்ந்து துறந்து எம்மை இட்டகல் கண்ணன் கல்வன் அப்படின்னு மூணாவது பாசுரத்திலே அதை அருளி செய்தார். இப்போது நாலாவது பாசுரம் பார்க்க போறோம். பாவியன் மனத்தே நின்றிருமாலோ வாடைதன் வாடை வெவ்வாடையாலோ வேவுதன் மதியம் வெம்மதியமாலோ மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாலோ தூவியம் புல்லுடை தெய்வ வண்டு துதைத்தயம் பெண்மயம் பூவிதாலோ ஆவியின் பரமல்ல வகைகளாலோ யாமுடை நெஞ்சமும் துணை என்றாலோ ஆலோ. ஐயோ கஷ்டம், என்னுடைய மனசிலேயே நின்று எம்பெருமானுடைய திருக்கண்களும் திருப்பவளவும் திருக்குடல்களும் திருத்தோள்களும் பாவியன் மனத்தே நின்று இருமாலும் மனசிலேயே நின்று என்னை பிடிக்கின்றன. வாடைக்காற்று என்று இருக்கக்கூடியது தன் வாடையாக இருக்கக்கூடியது, குளிர்ச்சியான வாடையாக இருக்கக்கூடிய வாடைக்காற்று எனக்கு வெவ்வாடையாக, எனக்கு தீயை புழியும் வாடைக்காற்றாக ஆகிவிட்டது. தன் மதியம் என்று இருக்கக்கூடிய சந்திரனுடைய ஒளி, நில ஒளி எத்தனை குளிர்ச்சியானது, எல்லாரும் ஆசிரியக்கூடிய அந்த நில ஒளியானது எனக்கு வெம் மதியமாலோ, மத்தியானம் 12 மணிக்கு சூரியன் வெயில் தபிச்சால் இப்படியும் அந்த மாதிரி இருக்கிறது. மென்மலர்பள்ளி அப்படின்னு மென்மையான புஷ்பத்திலே இருக்கக்கூடிய புஷ்ப சயனம் அப்படிங்கிறது கூட எனக்கு வெம்பள்ளியாவலோ, எனக்கு ஒவ்வொரு புஷ்பம் என்னை குத்தும்படியாக என் சரீரத்தை ஊசி குத்துகிறா போல குத்துகிறபடியாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு படுக்கையாக ஆகிவிட்டதே. என்ன காரணம் அப்படின்னா, எம்பெருமான் கண்ணனை விட்டு பிரிந்து இருக்கிறபடியினாலே, அவனுடைய நினைவு என்னோட கூட இருக்கிறபடியினாலே, தூயம் புல்லுடை தெய்வவண்டு துதைத்தயம் பெண்மை அம்பூ விதாலோ, என்னுடைய பெண்மை என்கிற பூவை கண்ணன் அப்படிங்கிற ஒரு வண்டானது வந்து துதைத்து விட்டது.
அப்படி துதைந்த எம் பெண்மை அம்பூ விதாலோ, அப்படிப்பட்ட பெண்மையை உடையவளாக இருக்கிறேனே நான் என்ன செய்வேன்? ஆவியம் பரமல்ல, இதையெல்லாம் நினைத்தால் என் ஆவி காக்கும் வகை கிடையாது. ஆத்மாவினாலே தாங்கும்படியான வகைகளிலே அல்லையே, தாங்க முடியாத நிலையிலே இருக்கிறது. இந்த சமயத்திலே எனக்கு துணை யார்? யாருமே துணை இல்லைன்னு மட்டுமல்ல, என்னுடைய மனசே கூட எனக்கு துணையாக இல்லையே. யாமுடைய நெஞ்சமும் துணை என்றாலோ நான் என்ன செய்வேன் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். இதுல போன பாசுரத்திலே சொல்லும் போது எம்பெருமானுடைய திருக்கண்களும் திருக்குழல்களும் இவையெல்லாம் பாவியன் மனத்தே வந்தீருமாலோன்னு சொன்னார். அவை மாத்திரமல்ல, பாஹ்ய உபகரணங்கள் ஆந்தர உபகரணங்கள் எல்லாமாக சேர்த்து என்னுடைய மனசை பிழைக்கின்றனங்கிற விஷயத்தை இந்த பாட்டிலே சொல்ற. வெளியிலே இருக்கக்கூடியது தென்றல் முதலானதெல்லாம், உள்ளே இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய நினைவு முதலானது, அவனுடைய சௌந்தர்யம் அவனுடைய வைபவம் ரெண்டுமே, இது ரெண்டுமாக சேர்ந்து என்னை இப்படி துக்கப்படுத்தும் போது, என்னாலே அதை தாங்க முடியாத நிலையில் இருக்கும்போது, எனக்கு துணையாக என் மனசு கூட இல்லாத இருக்கக்கூடிய நிலையிலே ஆகிவிட்டேனேன்னு தன்னுடைய துக்கத்தை மிக அதிகப்படியாக சொல்லக்கூடிய பாசுரம் இது. இப்ப பிள்ளானுடைய சீசுக்தி, திருக்கண்களும் திருப்பவளமும் திருக்குழல்களும் திருத்தோள்கள் அழகும் என் நெஞ்சை நின்று ஈரா நிற்கச் செய்தே அதின் மேலே. என் மனசுல அவனுடைய கண்ணனுடைய திவ்ய ரூபம் இருந்து என்னை படுத்தும் போதே, தன் வாடை முதலாயுள்ள இவையும் காலாக்னி போலே என்னை தகியா நின்றன. தன் வாடை அப்படி மதியம் மென் மலர்பள்ளி இதெல்லாம் கூட நேரம் மாறிவிட்டு அதனுடைய சுபாவமே மாறிடுத்தோ. ஒருவேளை வாடை காற்று அப்படின்னா குளிர்ச்சியா இருக்கணுமே, மதியம் அப்படின்னா குளிர்ச்சியா இருக்கணுமே, மலர்பள்ளினா மென்மையா இருக்கணுமே, அதெல்லாமும் மாறிவிட்டதோ, எல்லாம் காலாக்னி போல ஆகிவிட்டது. வண்டுகள் பூமாலை புஜித்தா போலே பெரிய திருவடி மேலே ஏறி அருளி வந்து ஆத்த சாரமாம்படி என்னை புஜித்தருளின பிரகாரம் நின்று பாதியா நின்றது. கண்ணனுடைய வைபவம் என்னை வண்ண அனுபவித்தான் என்பது வண்டு பூமாலையை அனுபவித்தா போலே. அது எப்படி அப்படின்னா அது மேலே அதை சொல்ல முடியாது. ஒரே ஒரு பதம் சாதிக்கிறார், ஆத்த சாரமாம்படி அப்படின்னு. வண்டு வந்து பூமாலை அதனுடைய சாரத்தை எப்படி அது உட்கொள்ளுமோ அந்த மாதிரி என்னுடைய பெண்மை அப்படிங்கிறதான் அம்பு, கண்ணன் அப்படிங்கிறவன் தான் வண்டு. அப்படி வந்து பெரிய திருவடி மேலே ஏறிய ஒருவழி வந்து, எனக்காக பெரிய திருவடி மேலே ஏறி வந்திருக்கானோ, தூவி அம்புள்ளுடை தெய்வ வண்டுன்னு பாசத்துல கொள்ளும். தூவி அம்புள்ளுடை, அழகான தூவின சிறகு, அழகான திற சிறகுடைய ஒரு புல், அந்த புல்லிலே இருக்கக்கூடிய தெய்வம் அது வண்டா வந்திருக்குங்க. கருத்மானிலே பறக்கக்கூடிய ஒரு தெய்வம் அது வண்டா வந்திருக்கு எனக்காக அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, கண்ணனே இவளுக்காக கருத்மானில ஏறி வந்திருக்கானோ, ஏன்னா சில சமயம் விசேஷமாக விசேஷமான இடத்துல போனோம்னா கருடவானத்தில் ஏறி பெருமான் போவான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கஜேந்திர ஆழ்வானுக்கு போனா போலே ஆழ்வார்னு சொல்றார், எனக்காக நீ கருட வாகனத்துல வந்து சிவசாதிக்கணும் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி இவளுக்காக கருட வாகனத்திலே கண்ணன் வந்திருக்கானோ அப்படி. அதாவது இங்க சாக்ஷா சுவாமி சொல்றார், கிருஷ்ணாவதாரம் விசித்திர சரித்திரசாலி ஆகியாலே ஒரு கோபால பாலிகைக்கு கருட ஆரூடனாய் வருகை அப்படின்னா. இப்படி கூட ஒரு பெண்ணுக்காக கருட வாகனத்துல வருவானா அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணாவதாரத்துல எது வேணா நடக்கணும்ட்டார். என்ன விசித்திரமானாலும் அவன் மாயன் மாமாயன், எந்த விசித்திரமானாலும் கிருஷ்ணாவதாரத்துல நடக்கும். ஒரு கோபால பாலிகைக்காக கண்ணன் வந்து கருட வாகனத்துல ஏறி நேர வந்து கருட வாகனத்தோட அவ கண்ணெதிரே வந்து இறங்கி உனக்காக கருட வாகனத்துல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாமே. அது நடக்கும், அது நடந்திருக்கு. ஏன்னா தூவியம் புல்லுடை தெய்வம் உண்டு, அப்படி தூவியம் புல்லுடை தெய்வமாக வந்தவன் என்னிடம் வந்து வண்டாக மாறி ஒரு பூவிலே வண்டு சுத்தி 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 பூவுக்குள்ள சுத்தி அதனுடைய சாரத்தை எடுத்துக் கொள்வது போல என்னை அவன் ஆத்த சாரமாம்படி, ஆத்தான எடுத்தன் அர்த்தம், சாரம் சாரம் மொத்தத்தையும் அந்த பூவிலே இருக்கக்கூடிய தேன் மொத்தத்தையும் எடுத்து அந்த பூவிலே இருக்கக்கூடிய மகரந்த பொடி இருக்கு இல்லையா அது தன்னுடைய உடம்பெல்லாம் பரவும்படியாக அந்த வண்டானது மெதுவாக அங்கிருந்து கிளம்பி வெளியிடுவோம். அந்த மாதிரியாக அதே வண்டு மாதிரியே என்னை விட்டு விட்டும் போய்விட்டான்.
என்னை புதித்தருளின் அப்பிரகாரம் நின்று பாதியா நின்றது, இப்படியெல்லாம் என்னை அனுபவித்தானே அது என்னை பாதிக்கிறது. இவ்வாத்மா இந்த அளவு இன்று இப்படி அன்றி இப்படியே அன்றே அந்நியே இப்படி அபரி எந்த பாதகங்கள் பாதியா நின்றன. இந்த ஆத்மாவுக்கு இவ்வளவுதான் பொறுக்கலாம்னு ஒரு கணக்கு உண்டு இல்லையோ, பொறுக்க முடியாத அளவு இத்தனை துக்கம் எனக்கு வந்து சேர வேணுமா? வெளியிலே உள்ள பதார்த்தங்கள், உள்ளே மனசு, அதாவது உள்ள மனசுக்குள்ள துக்கமா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டா, வெளியில போய் கொஞ்சம் ஆஸ்வாசமா ஒரு பார்க் வரை போயிட்டு வரலாம், ஒரு பீச் வரை போயிட்டு வரலாம் அப்படின்னு போவோம். திருவனந்தபுரத்துல சில பேர்லாம் மனசுக்குள்ள துக்கமா இருந்தா நேர பத்மநாப பெருமாள் சன்னிதியில வந்து அங்க பெரிய மணல் வெளி ஒண்ணு இருக்கு, அந்த மணல் வெளியில வந்து உட்காந்துப்பான். கிருஷ்ணான்னு சொல்லிட்டு மணல் வெளியில உட்காந்து ஒரு காமனி உட்காந்தான்னா மனசுல இருந்து கொஞ்சம் பாரம் குறையும். அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே துக்கமா இருந்தால் வெளியிலே போய் சில இடங்கள்ல ஆற்றிக்கொள்ளலாம். ஆனா உள்ளே இருக்கிற துக்கத்தை காட்டிலும் வெளியில இன்னும் துக்கம் அதிகமாக இருந்துருக்கு. ஏன்னா வேவு தன்வாடை வெவ்வாடையாலும் அப்படின்னு குளிர்ந்த காற்று எல்லாமே பாதகமாக இருக்கின்றன. அப்ப இந்த ஆத்மா எதைத்தான் பொறுக்கும்? உள் கஷ்டத்தை பொறுக்குமா, வெளி கஷ்டத்தை பொறுக்குமா? இவையெல்லாம் பொறுக்கலாம்னா ஏதாவது ஒரு துணை இருந்தா பரவாயில்ல. இவையெல்லாம் பொறுக்கலாமிலே ஒரு துணை உண்டாகில் என் நெஞ்சும் கூட துணையன்றியே போயிட்டு, ஏதாவது துணை இருந்தா இதெல்லாம் பொறுக்கலாம். எனக்கு வெளியில துணை இல்லைன்னு மாத்திரம் இல்ல, என் மனசே கூட எனக்கு துணை இல்லை. ஏன்னா மனசிலே கூட கண்ணன், மனசை கூட கண்ணன் பகிர்ந்து விட்டான், மனசு கூட கண்ணன் நம் ஈடுபட்டு இருக்கிற அப்படின்னாலே, அதுவும் என்னுடைய நெஞ்சு இல்லை அப்படிங்கிற ரீதியில ஆயிட்ட அப்படின்னாலே, என் மனசே எனக்கு துணை இல்லை, என் மனசே என்னை பாதிக்கிறது என்பதா தாற்பயம். இந்த இடத்துல தூயம் புல்லுடை தெய்வ வண்டு துதைந்தயம் பெண் மயம் பூவிதாதோ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு ரூபகம் அப்படின்னு பெயர். ரூபக அலங்காரம் அப்படின்னு ஒரு அலங்காரம், அதாவது உபமானத்தை காட்டிலும் விசேஷமானது. பொதுவாக உபமானம் உபமானத்தை காட்டிலும் விசேஷம். உதாரணமாக எம்பெருமானுடைய திருவடி தாமரை பூ போலே இருக்கு அப்படின்னா உபமானம். ஆனா திருவடி தாமரை, திருவடியே தாமரை அப்படின்னு திருவடி தாமரைன்னு சொன்னா ரூபகம். அப்ப அந்த ரூபகம் சொன்னா என்ன பண்ணுவா, மேற்கொண்டு அந்த ரூபகத்தை தொடர்ந்து கையாளுவார்கள். எம்பெருமானுடைய திருவடி தாமரையிலே இருக்கக்கூடிய வண்டாக என்னுடைய மனசு இருக்கிறது அப்படின்னு அப்படி மேல போவார்கள். அந்த மாதிரியாக என் பெண்மை அப்படிங்கிற ஒரு பூ, எம் பெண்மை அம்பூன்னா அழகிய பூன்னு அர்த்தம். அதுல கண்ணன் அப்படிங்கிறவன் அந்த தெய்வம், அந்த தூபியம் பொருளுடைய தெய்வம் என்பது வண்டாக இருக்கிறது அப்படின்னும் போது இதுல பல விதமான பாவங்கள் இருக்கு. சாக்ஷாத் சுவாமி இதுல பல விஷயங்கள் சாதித்து இருக்கிறார், அதையெல்லாம் பார்க்கலாம். பாவியேன் மனத்தே வந்தீருமாலோ, எம்பெருமானுடைய திருக்கண்களும் திருத்தோள்களும் இவையெல்லாம் பாவியேனான என்னுடைய மனசிலே வந்து மனசை பிளக்கின்றன. என்ன கஷ்டம்னு அர்த்தம். இங்க தன்னை சொல்லும் போது பாவியேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, மகாபாவி நான். ஏன்னு கேட்டா எந்த விஷயம் அனுகூலமா இருக்கணுமோ அதுவே பிரதிகூலமா இருக்கு, எது நல்ல குளிர்ச்சியா இருக்கணுமோ அதுவே துக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு இருக்கும்போது அவன் மன்னாதானே இப்படி நடக்கும். இது மட்டுமல்ல, எம்பெருமானுடைய திருக்கண்கள் திருத்தோள்கள் எல்லாம் இதெல்லாம் மகர்ஷிகள்லாம் நினைச்சு அவர்கள் சம்சார தாபத்தை போக்கிக் கொள்கிறார்கள். ஆனா அவையே எனக்கு தாபத்தை கொடுக்கறத, எது தாபத்தை போக்குமோ அதுவே தாபத்தை கொடுக்கறது அப்படின்னா அப்ப நான் மகாபாவியா தான் இருக்கணும் அப்படின்னு. சர்வருக்கும் அனுகூலங்களா இருக்கிறவையும் பிரதிகூலாம் பிரதிகூலங்களாம் முறையான பாபத்தை உடைய என்னுடைய மனசிலே பிரயாசப்பட்டாகிலும் இவ்வழகை தங்கள் நெஞ்சிலே நிறுத்தி கொண்டிரே எல்லாரும் உஜ்ஜீவிப்பது அழகா சொல்ற. மகர்ஷி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது எம்பெருமானுடைய திருமேனி அழகை தன் மனசிலே நிறுத்தி கொள்ள வேணும் அப்படின்னு நிறுத்தி கொண்டு அதிலே தாபத்தை போக்கிக் கொள்கிறார்கள். அப்படிதானே ஸ்ரீமத் ராமாயணத்தெல்லாம் பெருமாள் ராமனுடைய திருமேனி அழகை சேவிக்கிறாளாம், சேவிச்சு அதை மனசுல நிறுத்திக்கிறாளாம், ஏன்னா அதை தியானம் பண்றாளாம், ஏன்னா தியானம் பண்ணினா சம்சார தாபம் போகும் அப்படின்னு. ஆனால் அவர்கள்லாம் கஷ்டப்பட்டு அந்த ரூபத்தை சம்பாதித்து மனசிலே அதன் மூலம் தாபத்தை போக்கிக் கொள்ள, அதே ரூபம் நான் எது கஷ்டமும் படாமல் அந்த ரூபம் என் மனசிலே வந்து எனக்கு துக்கத்தை கொடுக்கறதுன்னா நான் எப்படிப்பட்ட பாபத்தை நான் பண்ணியிருக்க வேணும். பாவியன் மனத்தே நின்று இருமாலோ, நின்று ஸ்திரமாக இருந்து கொண்டு அதுவே எனக்கு துர்நிவார பாதகமாகிவிட்டது, அதுவே எனக்கு பாதகமாயிடுது. அதுவும் துர்நிவாரம், அதை வாரணம் பண்ண முடியல, அதை தடுக்க முடியல, அதை போக்க முடியாத ஒரு பாதகமாக
எம்பெருமானுடைய திருமேனி அழகே ஆயிடுச்சுனா எந்த திருமேனி அழகே மோட்சத்தை கொடுக்குமோ அமோக்ஷ ஆனந்தத்தை கொடுக்குமோ அந்த திருமேனி அழகே எனக்கு துக்கத்தை கொடுக்கிறது. பாவியன் மனத்தே நின்றிருமாலோ வாடை தன் வாடை வெவ்வாடையாலோ. வாடைன்னு சொன்னாலே அது தன் வாடை, வாடைன்னா மேற்கு பக்கம் வருகிற காற்றுக்கு வாடைன்னு பெயரா, அதை இங்க சாதித்திருக்கார். வடக்கு பக்கம் வருகிற காற்றுக்கு வாடை அப்படின்னு பெயரா, அது வந்து குளிர்ச்சியாக இருக்குமா, தன் வாடை அப்படிங்கிறது அதுக்கு சுபாவமா. அப்படிப்பட்ட அந்த வாடை காற்றே கூட வெவ்வாடை ஆயிற்று அப்படின்னா அது தாபத்தை கொடுக்கக்கூடிய குளிர்ச்சி போச்சுன்னு மாத்திரம் இல்லாமல் அது மேல தாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாடையாக ஆகிவிட்டதே. வாடை தன் வாடை தன் வாடையாக சுபா தன் வாடையாக இருப்பதே சுபாவமாக கொண்ட வாடையானது வெவ்வாடையானதோ அப்படின்னு, அது எனக்கு மோசமான வாடையாக எனக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய வாடையாயிற்று. அதாவது என்னன்னு கேட்டா, சம்ஸ்லேஷ தசையிலே சுகஸ்பர்சமாயிருந்த வாடையானது இப்பொழுது எனக்கு பாவக பிரதீபமாகிறது. கண்ணனோட சேர்ந்து இருக்கும்போது இவ்வளவு சௌக்கியமா இருந்தது, இதே வாடை காற்று வீசும்போது இப்படி இருந்தது, அது எனக்கு இப்ப துக்கத்தை கொடுக்கிறது. அதுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தின் ஒரு ஸ்லோகம் கூட எடுத்திருக்கேன். மேவு தன்மதியம் வெண்மதியமாலும். மேவு அப்படின்னா எல்லாரும் ஆதரிக்கிறேன்னு அர்த்தம். தன்மதியம் சந்திரனுடைய ஒரு குளிர்ச்சி, தன்னை குளிர்ந்தியான மதியம்னா சந்திரன், அதுவே எனக்கு வெண்மதியமாக ஆயிற்று. அதாவது அந்த காலத்துல வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது சாயங்காலம் ராத்திரி எப்ப வரப்போறதுன்னு கத்துனு ராத்திரி வந்தாச்சுன்னா சந்திரன் வந்தாச்சுன்னா அவா அவா கட்டில போட்டுன்னு வாசல் வந்துருவா. முன்னாடி இந்த கரண்ட் ஃபேன் எல்லாம் கிடையாது. அப்ப சந்திரன் கீழே இருக்கிறது தான் குளிர்ச்சி, அதுவும் அந்த வெயில் காலத்துல சந்திரன் கீழே ஆனந்தமாக இருக்கும். அப்ப நாட்டாறுகள் கர்ம தாபார்த்த ராய் சந்திரிகையிலே ஒதுங்க காண்கையாலே தானும் மதிலே ஒதுங்க பார்த்தாள். தனக்கு அது காலாக்னி கல்பமாய் இருந்தவாறே அவர்களுக்கு சீதனமாய் இருக்கிற சந்திரன் எனக்கு காலாக்னியாவதே என்று விளைவிக்கிறாள். ஐயையோ ஆளுங்கிறதுக்கு ஐயையோன்னு அர்த்தம் சாதிக்கிறார். அதாவது பொதுவா சந்திரங்கிறது குளிர்ச்சியா தானே இருக்கும், எல்லாருமே வெயில் தாப்பம் தீர சந்திரன்ல தானே ஒதுங்குவார்கள் சந்திரனுடைய பிரகாசத்திலே. அந்த மாதிரி தானும் ஒதுங்கணும்னு பார்த்தாலாம் இந்த நாயகி. ஆனா அங்க போய் பார்த்த பிறந்தா தெரிஞ்சது அது வெண்மதியம் அல்ல, அது தன்மதியம் அல்ல, அது வெண்மதியம் அப்படின்னு ரொம்ப துக்கத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன். மதியம்னா சந்திரன், துக்கத்தை கொடுக்கக்கூடிய மதியனாக சந்திரனாக ஆயிற்று. மென்மலர்பள்ளி பெம்பள்ளியாலோ. மென்மையே சுபாவமாக இருக்கக்கூடிய புஷ்பத்துக்கு போய் எங்கேயாவது அது அது தாபத்தை கொடுக்கிறதுனோ அது உறுத்துகிறதுனோ உண்டோ, ஆனா அதுவே எனக்கு வெம்பள்ளியாக அப்படின்னு. புறம்புள்ள பதார்த்தங்கள் பாதகங்களானவாறே அவற்றுக்கு அஞ்சு படுக்கையில் போய் விழுந்தாள். அழகா சொல்ற, வெளியில சந்திரன் காற்று இதெல்லாம் எதுவும் ஒத்துக்கல, எல்லாம் பாதகமா இருக்கு, அதனால நேர வேற வழி இல்லாமல் தன்னுடைய படுக்கையில போய் விழுந்தாலும் அது அதை காட்டிலும் மோசமா இருக்கு. இதுவும் இங்கனே காலாக சயனமாயிற்று. படுக்கையில இருந்து குமரி குமரி அழுகிறார். ஏன்னா இதுவும் இப்படி தவிக்கிறதே அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் மேல கிரகத்துக்கு உள்ள கிரகத்துக்கு வெளியில எல்லாமே பாதகமாக இருக்கும்போது அதற்கும் மேல மனசுல தூவியம் புல்லுடை தெய்வ வண்டு துதைந்த எம் பெண்மை அம்பூவிதாலும் அப்படின்னு. இந்த கண்ணனை தூவியம் புல்லுடைய தெய்வம் முன்னாடி சொன்ன மாதிரியாக தெய்வம் என்கிறது ஒரு வண்டு, அது கருடா ரூடனாக வந்து நான் தான் பரதேவதை அப்படிங்கிறத எல்லாருக்கும் காட்டும்படியாக, குறிப்பாக இவளுக்கு காட்டும்படியாக வந்த அந்த கிருஷ்ணன் அப்படிங்கிறது அந்த தெய்வ வண்டானது. துதைந்தனா நன்றாக அனுபவித்த அப்படின்னு அர்த்தம். எம் பெண்மை என்னுடைய பெண்மையாகிற அம்பூ அழகிய புஷ்பம். இப்ப இந்த இடத்துல சில விசேஷங்கள் சாதிக்கிறார். அவனை வண்டாக நிரூபித்த இத்தால் அவனுடைய காந்தி விசேஷமும் சாரகிராகித்துவமும் சரளத்துவமும் குணவத் வஸ்து ரசிகத்துவமும் மதுராலாபசீலத்துவமும் தன்னை அன்வேஷித்துக் கொண்டு தான் இருந்த இடத்திலே வந்து கிட்டினபடியும் அத்தியாசக்தியாலே ஆத்தசார்மாம்படி தன்னை புஜித்தபடியும் போகானந்தரம் தன்னை விட்டு வனத்திலே சஞ்சரிக்க போனபடியும் சஞ்சல சுபாவத்தமும் த
தனக்கு அசாதாரணமாயிராதே மட்டுமல்ல கோபிகள் பக்கல் லோலனாய் தெரிகிறபடியும் விவக்ஷிதம் அப்படின்னு கண்ணா வண்டுன்னு சொன்னதுக்கு நிறைய தாற்பயம் இருக்கான். சாதாரணமா சொன்ன வார்த்தை இல்ல. கண்ணனை வண்டு என்னும் தன்னுடைய பெண்மையை அம்பு அழகிய புஷ்பம் அப்படின்னு சொன்னதிலையும் நிறைய தாற்பயம் இருக்கான். கண்ணனை வண்டுன்னு சொன்னா வண்டு ரொம்ப அழகா இருக்கும். வண்டு எப்படியும் பல பல பலப்பலான்னு மின்னும். அது மாதிரி கண்ணனுடைய திருமேனி காந்தியோடு கூட பிரகாசமாக இருக்கும். இது ஒண்ணு. இரண்டாவது, வண்டுவானது நல்ல ரசிக்கம். ஏன்னு கேட்டா அந்த புஷ்பத்துல அழகா வந்து உள்ளுக்குள்ள தேனை எடுக்கும். நமக்கு புஷ்பத்துல தேன் எங்க இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா வண்டு ஆனது குணவத் வஸ்து ரசிகத்துவம், குணவத்தான வஸ்துல ரசிக்கமாக இருக்கும். அப்புறம் வண்டு மதுரமாக பாட்டுகள் எல்லாம் பாடும். அந்த மாதிரி கண்ணனும் ஆனந்தமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு நேரே வருகிறான். வண்டு ஆனது புஷ்பம் எங்க இருக்கோ அந்த இடத்தை தானே தேடி வரும். 2 கிலோமீட்டர் தள்ளி அங்கிருந்து ஓடி வரும். அந்த மாதிரி கண்ணனும் இந்த நாயகி இருக்கிற இடத்தை தேடிக்கொண்டு தான் இடந்த இடத்திலே வந்து விழும். வண்டு ஆனது புஷ்பத்திலே மேலே வந்து விழுந்து விடும். அந்த மாதிரி கண்ணனும் இவளுடைய திருமேனியிலே மேலே வந்து விழுந்து விட்டான். வண்டானது மிகவும் ஆசக்தியோடு கூட ரொம்பவும் ஆசைப்படும், ஆசைப்பட்டு ஈடுபடும். அந்த மாதிரி கண்ணனும் இவளிடத்திலே மிகவும் வியாமோகப்பட்டு மிகவும் ஆசைப்பட்டு ஈடுபட்டான். வண்டானது ஆத்தசாரம் அப்படிங்கிற மாதிரி அந்த தேனை கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் மொத்தமாக தேனை உறிந்து விட்டு அப்புறம்தான் அந்த இடத்தை விடும். அந்த மாதிரி கண்ணனும் கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் இவளை பூர்ணமாக அனுபவித்தான். வண்டு ஆனது அனுபவித்த அடுத்த க்ஷணம் அந்த இடத்தை இல்லாமல் அங்கிருந்து கிளம்பி வனத்திலே சஞ்சரிக்க போய்விடும். அந்த மாதிரி கண்ணனும் இவளை அனுபவித்தவுடன் இந்த இடத்தை விட்டு போனவன்தான். வண்டு சஞ்சல சுபாவமானது ஒரு இடத்துல நிற்காது, சுற்றி கொண்டே இருக்கும். பூக்குள்ள கூட சஞ்சல சுபாவமா இருக்கும். அந்த மாதிரி கண்ணனும் சஞ்சல சுபாவம், இந்த பூவுக்குள்ளேயும் சஞ்சல சுபாவமாக இருக்கிறான். அதுக்கப்புறம் அனுபவித்தவாறே வெளியில கிளம்பிட்டார். வண்டு ஆனது இந்த பூவை விட்டால் அடுத்து வேறு ஒரு பூவிடையே போய் அங்கே போய் தேனை அனுபவிக்க போகும். அந்த மாதிரி கண்ணனும் இவளை விட்டு போனால் அடுத்து மட்டுமுள்ள கோபிகள் யார் இருக்காளோ அவர்கள் பக்கம் லோலனாக அவர்களிடம் சஞ்சரிக்க போய்விடுவான். இத்தனை அர்த்தம் இருக்கு. மது பக்கித்தவ பந்தோ மாஸ்புரிசாங்கிம் சபத்னியாக அப்படின்னு பாகவதத்துல கோபியர்களுடைய ஒரு கானம் ஒண்ணு வரும். அதாவது கண்ணனை விட்டு பிரிந்து அவர்கள் இருந்தார்கள். கண்ணன் அவர்களை விட்டு பிரிந்து போய்விட்டான், மதுரைக்கு போய்விட்டான். அதுக்கப்புறம் வந்து உத்தவர் வரார். இந்த கோபிகளை ஆஸ்வாசம் பண்ணணுங்கிறதுக்காக உத்தவர் வரார். அப்போ அந்த உத்தவர் கிட்ட பேசுற மாதிரி இவர்கள் பேசும்போது கண்ணனை சொல்லும் போது இவர்கள் இதே விஷயத்த அப்படியே சொல்றான். இது மொத்த விஷயம். மதுப ஏ வண்டே அப்படின்னு பேசுறான். வண்டேன்னு சொல்லும் போது உத்தவருக்கு முதல்ல புரியல யார சொல்றான்னு. கண்ணனை தான் சொல்றா. மதுப கிதவ பந்தோ மாஸ்புரிசாங்கிரிம் வண்டே, நீ எங்க எங்க காலில் வந்து விழறேன், நீ எங்க காலில் வந்துடறேன்னு ஆரம்பிக்கும். சப்பத்தியாக உனக்கு எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்களே, உனக்கு எத்தனையோ பூ இருக்கே, அந்த பூவுல இருக்கக்கூடிய சாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நீ எங்கள் காலிலே வந்து விழுவானேன் அப்படின்னு ஆரம்பித்து ஸ்லோகங்கள்லாம் வரும். அங்கேயும் ஸ்லோகத்துக்கு ஒன்னொருத்துக்கும் 3-4 அர்த்தங்கள்லாம் உண்டு. இது உத்தவர் இடத்திலும் இவர்கள் பாடின ஒரு காதை, ஒரு கீதம். அந்த மாதிரியாக கண்ணன் வண்டுக்கு சமானவனா, வண்டு போலே பிரகாசம் உள்ளவன், வண்டு போலே அழகு உடையவன், வண்டு போலே மதுர ஆலாபம் உடையவன், வண்டு சாரத்தை தான் கிரகிக்கும். புஷ்பேபியவ ஷட்பதாக அப்படின்னு சர்வத சாரமாதத்யாது, எந்த சாஸ்திரம் படிச்சாலும் அதுல சாரத்தை எடுத்துக்கணும். வண்டு தேன்கிற சாரத்தை எடுத்துக்கிற மாதிரின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சரளத்துவமும் வண்டு சரளமா இருக்கும். அதாவது வந்துட்டு போறது தெரியாதுங்கிறதெல்லாம் கிடையாது, நல்லா சரளமா பிரத்யட்சமா எல்லாருக்கும் தெரிந்தபடியாக அழகா வந்து தேனை உறிஞ்சிட்டு அழகா போகும். சத்தம் போட்டுண்டு அழகா வந்து தேனை உறிஞ்சிட்டு அழகா போகும். அந்த மாதிரிதான் கண்ணன் அப்படி. அப்போ தோவியம் புல்லுடை தெய்வ வண்டு துதைந்தயம் பண்மை அம்பூ விதாலோ அப்படின்னு அப்புறம் தன்னை தன்னுடைய பெண்மையை பூவாக அழகிய பூவாக சொல்லுகிறார். பெண்மை அப்படின்னா இங்க என்ன கேட்டான்னா இவளுடைய பெண் உடல், பெண் மனம், பெண்ணுகளுக்கு இருக்கக்கூடிய குணங்கள், பெண்ணுகளுக்கு கூடிய லஜ்ஜா முதலிய சுபாவங்கள், பெண்களுக்கு இருக்கக்கூடிய முக்தத்துவம் அதாவது பிரேமம், அப்புறம் நாயகனே கதி என்று இருக்கக்கூடிய முக்தத்துவம் முதலானது, பெண்களுக்கே இருக்கக்கூடிய மயக்கம்,
இது எல்லாத்தையும் சேர்த்து பெண்மை அப்படின்னு சொல்றார். இங்கு ஸ்திரீத்வமாவது ஸ்திரீகளுக்கு அசாதாரணமான ஆகாரம் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர்களுக்கே பெண்களுக்கே இருக்கக்கூடிய திருமேனிலே இருக்கக்கூடிய அவயவங்கள் போக அவயவங்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனசு சுவாவங்கள் அயோபாவம் என்று இருக்கக்கூடிய சுவாவங்கள் இது எல்லாவற்றையும். இப்போ இதையெல்லாம் புஷ்பம் அப்படின்னு சொல்றபடினாலே புஷ்பமாக நிரூபித்த ஸ்திரீத்வத்தை புஷ்பமாக நிரூபித்த இத்தால் அவற்றினுடைய சுகஸ்பர்சத்துவமும் சௌகந்தியமும் காந்தி விசேஷமும் இவை பிருங்கமாக நிரூபித்தவனுக்கே சேஷமானபடியும் அவனுக்கு தாரக போஷக போக்கியங்கள் எல்லாம் இதுவேயாய் இருந்தபடியும் தாப அசகிஷ்ணத்துவமும் விவக்ஷிதம். கண்ணன் வண்டுன்னு சொன்னதுக்கு எத்தனை அர்த்தம் பார்த்தோம், ஒரு பத்து அர்த்தம் பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி பெண்மையை பூ அப்படின்னு சொன்னபடியினாலே பூ எப்படி பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமோ அந்த மாதிரி இவளுடைய பெண்மை அழகாக இருக்கிறது. பூவுனுடைய மிருதுவான ஸ்பர்சமும் அந்த மாதிரி இவளுடைய திருமேனிக்கும் மிருது ஸ்பர்சம் இருக்கிறது. பூவுக்கு எப்படி நல்ல வாசனை இருக்கிறதோ அந்த மாதிரி இவளுடைய மேனிக்கும் இயற்கையான நல்ல வாசனை அப்படிங்கிறது இருக்கிறது. பூவானது எப்படி அந்த பிருங்கம் அதாவது வண்டு வந்து அனுபவிக்கும் போது பூ என்ன பண்ணும் கேட்டா தானே அந்த வண்டுக்கே பிறந்த மாதிரி நினைத்து வண்டுக்கே சேஷமானபடி தன்னை பாவிக்குமோ அந்த மாதிரி பாவிக்கக்கூடிய சுபாவம் இருக்கிறது. பூ இப்படியானது வண்டுக்கு தாரக போஷக போக்கியம் சொல்ற மாதிரி வண்டுக்கு ஆகாரமும் அந்த பூவினுடைய தேன் தான். வண்டுக்கு போக்கியம் அப்படின்னு தேனை காட்டும் போக்கியம்ங்கிறது இது இருக்க போகுது. அதுதான் தாரகம், அதுதான் போஷகம், அதுதான் போக்கியம், எல்லாமே அதுதான். அப்படி இருந்தா ரொம்ப விசேஷம் இல்லையா. நமக்கெல்லாம் தாரகம் போஷகம் போக்கியம்லாம் வேற வேற ஆகி போடணும். சில சமயம் தாரகம் மருந்து தான் அப்படின்னு ஆயிடுறது. அப்போ அந்த வண்டுக்கு எப்படி தாரக போஷக போக்கியங்கள் எல்லாமே அந்த புஷ்பத்துல தேன்தான், அதை தவிர வண்டுக்கு பிடிச்ச போக்கியம் எதுவும் இருக்க முடியாது. அதே சமயம் அதுதான் வண்டுக்கு தாரகம் கூட, ஏன்னா ஆகார மூல்யம். அந்த மாதிரி கண்ணனுக்கு எல்லாமே தாரகம் போஷகம் போக்கியம் எல்லாமே இவளுடைய பெண்மை தான் அப்படின்னும், பூவானது எல்லாத்துக்கும் மேல பூவானது தாங்காமல் எப்படி வாடி விடுமோ அந்த மாதிரி இவளுடைய பெண்மையும் கூட கண்ணனை பிரிந்தால் வாடிவிடும், தாபத்தை சகிக்காது அப்படின்னு இத்தனை அர்த்தமும் இந்த புஷ்பம்னு அதை சொன்னபடினாலே விவக்ஷிதம். துதைந்த விதை என்று அன்வயிப்பது துதைந்தது அப்படின்னா விமர்தனம் அர்த்தம், பொட்டு கசக்கி விட்டது என்பதாக அர்த்தம். காமசாஸ்திரோக்த விவித விலாசங்களாலே என்னை விமர்தித்து கொண்டு புஜித்தருளின இந்த மோகன சேஷ்டிதமானவை. அப்போ இப்போ தூயம் புல்லுடை தெய்வ வண்டு அப்படின்னு கண்ணனை வண்டு அப்படின்னு சொன்னதுக்கு எத்தனை தாற்பயம், பெண்மையம்பு அப்படிங்கிறதுக்கு எத்தனை தாற்பயம், அதே மாதிரி அத்தனை தாற்பயம் துதைந்த அப்படிங்கிறதுல இருக்கு. அப்போ துதைந்தங்கிறதுக்கு என்னென்ன தாற்பயம்னா அதெல்லாம் காமசாஸ்திரத்திலே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டார். காமசாஸ்திரோக்த விவித விலாசங்களாலே அப்படின்னு ஆலாபன ஆலிங்கன அதரவானத்திலிருந்து ஆரம்பித்து துதைந்த துவம்சம் பண்ண அப்படிங்கிற அர்த்தம், அப்படிப்பட்ட அத்தனை அர்த்தம் இதுல விவட்சிதம்னு அதோடு சொல்லி நிறுத்திக்கிறார். அழகா வகைகள் இந்த இந்த பிரகாரங்கள், அதான் இங்க வகைகள்னு வேற பாசுரத்துல இருக்கு. தூயம் புல்லுடை தெய்வ வண்டு துதைந்தவம் பெண்மை அம்பூவிதா துதந்தயம் பெண்மை அம்பூவிதாலும் ஆவியம் பரமல்ல வகைகளாலும். இந்த வகைகள் இருக்கே இந்த பிரகாரங்கள் கண்ணனோடு சேர்ந்து இருந்த போது நடந்த வைபவங்கள் இதெல்லாம் ஆவியின் பரமல்ல, ஆத்மாவனுடைய பரமல்ல, ஆத்மாவனாலே பொறுக்கப்படியான சுமை இல்லைன்னு அர்த்தம். இதை மீறி சுமை மீறி இருக்கு, இதுக்கு மேல தாங்க முடியாது. யாமுடைய நெஞ்சமும் துணை என்றாலும், யாமுடை என்னை உடைய நெஞ்சம் அர்த்தம், அதாவது என்னுடைய நெஞ்சம் என்பதாக தாற்பயம். யாமுடைய நெஞ்சமும் அப்படின்னு உம்னு ஒண்ணு இருக்கிறபடினால துணையாக இருக்கக்கூடியது வேற யாராவது ஒருத்தர் இருந்தா துணை இல்லை, என்னுடைய மனசு கூட துணை இல்லை அப்படின்னா மற்றவர் யாருமே துணை இல்லை. மனசு ஏன் துணை இல்லைன்னு கேட்டானா வேறொரு துணை இல்லாமே சித்தமன்றோ என்று தோற்றுகிறது. மனசு ஏன் துணை இல்லைன்னா அதுவும் அவன் பின்னே போயிற்று என்று கருத்து அப்படின்னு, என் மனசும் அவனேதானே நினைத்து கொண்டு அவனோடையே இருக்கிற அப்படின்னாலே அதுவும் எனக்கு துணையாக இல்லை, அவனோடையே அது போய்விட்டது என்பதாக தாற்பயம். யாமுடைய நெஞ்சமும் துணை என்றாலும்
ஆபுகும் மாலையுமாகின்றாலோ யாமுடை ஆயந்தன் மனங்கல்லாலோ அவனுடை தீங்குழல் ஈருமாலோ யாமுடை துணை என்னும் தோழி மாறும் எம்மின் முன் அவனுக்கு மாய்வராலோ யாமுடை ஆறு இரு காக்குமாறன் அவனுடைய அருள் பெறும்போது அரிதே. இந்த பாசுரத்திலே துணை எதுவுமே இல்லைன்னு போன பாசுரத்திலே சொன்ன விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ற. எனக்கு துணைங்கிறது என்னுடைய மனசு இல்லை அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, என்னுடைய தோழிகளாகவும் எனக்கு துணை இல்லை, யாருமே துணை இல்லை, அனுகூலமான வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் முதலானதும் எனக்கு துணையாக இல்லை, எல்லாமே தன்னுடைய சுபாவத்தை விட்டு பிரதிகூலமாக அதெல்லாம் ஆகும்போது நான் எப்படி தரிக்க முடியும், நான் எப்படி உயிர் தரிக்க முடியும் என்பதாக அர்த்தம். இதுக்கு பாசுரத்தினுடைய அர்த்தம் யாமுடைய நெஞ்சமும் துணை என்றாலோ என்னுடைய மனசு, நான் இத்தனை நாள என்னுடைய மனசுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அது இப்பதான் தெரியுது அது என்னுடைய மனசே இல்லை, மனசே என்னுடைய மனசு இல்லை, ஏன்னா கண்ணன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் அப்படின் போது என்னுடைய மனசு கூட எனக்கு என்பதற்காகவே என்னோடு கூட சிருஷ்டிக்கப்பட்டு என்னோடு கூட இருக்கக்கூடிய மனசு அது கூட எனக்கு துணை இல்லை அப்படின்னா மனசுங்கிறது பாதியில வந்தது இல்லையே, அது கூட எனக்கு துணை இல்லாம போயிட்டு இருக்கு. யாமுடைய நெஞ்சமும் துணை என்றாலோ ஆகையால் நம்மது என்று அபிமானிக்கையே நமக்கு துணை ஆகாத ஒழிகைக்கு பரியாத்து நிதானமாயிற்றோ. என்னுடையது நான் எதை கூட சொல்லக்கூடாதா, என் மனசை கூட நான் என்னுடையதுன்னு சொல்லக்கூடாதா, அதுவும் அவனுடைய ஆகிடணுமா, அதுவும் என்னை படுத்த வேணுமா. ஆ புகுமாலையுமாகின்றாலோ ஆ பு ஆனா பசுமாடு, பசுமாடுகள் புகக்கூடிய மாலை ஆகின்றாலோ பசுக்கள் வனத்தில் நின்றும் வந்து கிரகத்திலே பிரவேசிக்கும்படியான சந்தியா வேளையும் ஆகா நின்றது. சந்தியா காலத்துல பசுக்கள்லாம் வந்துருத்தே, அப்போ அது கூட எனக்கு துணை இல்லை, ஏன்னா கண்ணன் வராத சமயத்துல சந்தியா கிழமை வராத இருக்கலாம் முடியும், பசுமாடுகளும் வராம இருக்கலாமே, பசு கண்ணன் வந்தப்புறம் அதெல்லாம் வரலாம் முடியும். அதாவது எனக்கு அனுகூலமா பண்ணணும்னா கண்ணன் வந்தப்புறம் அவனை பார்த்தப்புறம் ஒரு சந்தியா காலம்னு வந்தா எனக்கு அனுகூலமா இருக்கும், அந்த சமயம் இல்லாமல் முன்னாடியே வந்து விட்டதே இதெல்லாம், அப்ப இதுவும் எனக்கு பிரதிகூலமாக இருக்கு அப்படின்னு. நெஞ்சு துணையாகாது ஒழிந்த அளவின்றிருக்கே இந்த சந்தியும் இப்போதே வரவேணுமோ என்றபடி என்னுடைய மனசுதான் எனக்கு துணையா இல்லை, சந்தியா காலமாவது எனக்கு கூட்டு கோத்துன்னு நீ சொல்றபடி நான் வரேன் அப்படின்னு இருக்கலாம் முடியும், அப்படி இல்லாமல் அது முன்னாடியே வந்து விட்டதே. யாமுடைய ஆயன் தன் மனங்கல்லாலோ, ரொம்ப தீனையான என் பக்கள் தயை பண்ணி ஒரு க்ஷணமாகவும் விளம்பித்தாகவே, இந்த சந்தியா காலமாவது எங்கிட்ட தயை காட்டக்கூடாதா, சரி வேண்டாம், அந்த ஆயன் கண்ணன் கோபாலன் அவனுடைய மனசு என்ன கல்லாகி விட்டதா, என்ன இல்லாட்டா அவனை பிரிந்து நான் எத்தனை பாடுபடுகிறேனோ அதுல ஒரு லவ லேசமாவது அவனுக்கு கஷ்டம் இருந்தால் அவன் வரமாட்டானான். இந்த மதியமாகட்டும், இந்த தென்றலாகட்டும், இந்த மலர்களாகட்டும், எல்லாமே எனக்கு எப்படி துக்கத்தை கொடுக்கிறதோ அந்த மாதிரி அவனுக்கும் ஓரளவாவது துக்கத்தை கொடுத்தால் அவன் வந்து விழமாட்டானோ இப்போ. ஆனால் அவன் திருடமா வராம இருக்கான்னா அது மனசு இல்லை அது கல்லு. நம்மை பிரிந்தும் திருடமாய் உத்தீப வர்க்கங்களாலும் கரையாது இருக்க கற்றது, என்னை பிரிந்து அந்த மனசால இருக்க முடியும், இந்த வாடை இந்த வாடை காற்றையும் இந்த மதியத்தையும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவனால் இருக்க முடியும் அப்படின்னா எதனாலையும் கரையாமல் அவன் மனசு இருக்கும்னா இந்த சந்தியா காலத்தை கண்டாலும் அவன் மனசு ஒரே சந்தியா காலம் தானே, இந்த சந்தியா காலத்துல எனக்கு வர்ற கஷ்டம் அவனுக்கு வரணும் முடியும், இச்சந்தியை கண்டால் அவன் என்னை போலே நீராய் உருகி பதறிக்கொண்டு வந்து விழானோ, உடனே நீராக உருகி பதறி என் மடியில வந்து விழவே எனவே. ஆனால் அப்படியெல்லாம் விழாமல் இருக்கானே அப்படின்னா அப்போ யாமுடைய ஆயன் தன் மனங்கல்லாலோ, என்னுடைய ஆயன் யாமுடைய ஆயன் என்னுடைய மனசுங்கிற மாதிரி சொல்றா, ஏன்னு சொன்னா என்னை பெரியில் தரிக்க மாட்டாதபடி நமக்கு பவ்ய சுபாவனான அப்படின்னு அவனுடைய மனசு இப்படி ஆகிவிட்டது. கண்ணனுடைய மனசை பத்தி நான் என்ன நினைச்சிருந்தேன் அப்படின்னா அவன் யாமுடைய ஆயன் என்னுடைய ஆயன் என்னை பிரிந்தால் அவன் தாங்க மாட்டான் தரிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேனே, அப்படிப்பட்ட ஆயந்தன் மனம் கல்லா அது கல்லாகி விட்டதா, ஐயோ குசும கோமளமான நெஞ்சு
வஜ்ராதி கடோரமாய் முடிவதே. நான் நினைச்சிருந்து இவனுடைய மனசு புஷ்பம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப இவனுடைய மனசு கல்லு, வஜ்ராயுதத்தால் கூட பிளக்க முடியாதபடி அது கல்லாக இருக்கு அப்படிங்கறத இப்பதான் புரியும். இல்ல வஜ்ரம் இருக்கோ இல்லையோ, வஜ்ரம் வைரக்கல்லு, அது பிளக்க முடியாது. அந்த மாதிரி பிளக்க முடியாதபடி இருக்கு இவன் மனசு. அப்படி ஆகிவிட்டதே. கல்லை பெண்ணாக்கிறவன் நெஞ்சு கல்லானால் அதை மிருதுவாக்க வல்லார் இல்லையேன்னு அடுத்த ஒரு விஷயம் வேற சொல்றார். கல்ல பெண்ணாக்கினவன் அவன், கல்லையே பெண்ணாக்கினவன். இப்ப பெண் விஷயத்துல அவன் கல்லா மாறிட்டான் போல. கல்லை பெண்ணாக்கிறது ராமாவதாரத்துல கதை, பெண்ணை பார்த்தும் கல்லா இருக்கிறது கிருஷ்ணாவதாரத்து கதை போல. ஆமுடைய ஆயந்தன் மனம் கல்லாலோ அவனுடைய தீங்குடல். அப்புறம் அவனுடைய தீங்குடல் அழகான நல்ல தீம் அப்படின்னு கேட்டானா மதுரமான குழல் அப்படின்னா வேணு அப்படின்னு. அது வந்து ஈருமாலோ, அது வந்து என்னுடைய என்னுடைய ஹிருதயத்தை பிழைக்கிறது அப்படின்னு. அவனுடைய தீங்குழல் தீம் என்பது மதுரம் கருணாமிரதமான வேணுகானம். பகலெல்லாம் உன்னுடைய முகச்சந்திரனை காணாதே, நான் சகோரம் போலே தாபார்த்தனானேன். இத்தனை போது விளம்பிக்கையாலே உன்னுடைய சப்பிரசாத பரிஷ்வங்கத்தையும் இழக்கப் புகுகிறேனோ என்று அஞ்சான் நின்றேன். பித்ராதி பரதந்திரனாகையாலே சுவச்சித்தானுவர்த்தன சௌபாகிய விஹீனனான என் பக்கரிலே சரள ஹிருதயான நீ தயை பண்ண வேணும் என்றா போரே. சில பாசுரங்களை வைத்து ஊதி கொண்டு வருகையாலே எனக்கு கருணாமிரதமாயிருந்துள்ள வேணுநாதம் தேகத்தை விதாரணம் பண்ணானின்றது. பிரதிசாயம் அவன் ஊதி கொண்டு வரும் வேணு துணியானது இப்போது ஸ்மிருதி விஷயமாய்கொண்டு பீடியானின்றது. அதாவது அவனுடைய தீங்குழல் இருமாலோ அப்படின்னு அவனுடைய தீங்குழலை பத்தி சொல்லிச்சு. அது எத்தனை மதுரமான குழலா இருந்தது அப்படின்னா, இது இன்று மாலை கதை இருக்கட்டும், நேற்றைய மாலை என்ன ஆயிற்று, அதுக்கு முன் மாலை என்ன ஆயிற்றுன்னு கேட்டா, அவன் தன்னுடைய தீங்குழலாலேயே பல விஷயங்களை சொல்லுகிறானா, என்ன விஷயத்தை சொல்லுகிறான் அப்படின்னா, நான் பகல் பொழுதும் உன்னையேதான் நினைத்து கொண்டிருந்தேன், நேர சாயங்காலம் வந்து உன்னை எப்ப பார்க்க போகிறோமோ என்று நான் தவித்து கொண்டிருந்தேன். உன்னுடைய மனசு அதை தவிர என் மனசுலே நான் வேற எதுவும் நிக்க நினைக்கவே இல்லை. நான் இப்போது உன் முன்னாடி வந்து விட்டேன், நீ எனக்கு தயை பண்ண வேணும் அப்படின்னு மடியிலே வந்து விழறா மாதிரியாக தீங்குழலே கானங்கள் பாடுவானோ. அந்த கானத்தினுடைய அர்த்தம் இவளுக்கு தான் தெரியும், அல்ல பாடுற உனக்கு தெரியும், வா ரெண்டு பேருக்கு தான் தெரியும். இத்தனை விஷயத்தை இத்தனை சாரத்தை வைத்து கொண்டு அவன் வேணுகானம் பண்ணானே. சரள ஹிருதயான நீ தயை பண்ண வேணும், நீ எனக்கு தயை பண்ணணும், நான் உன்னையதான் நினைத்துக் கொண்டிருக்கேன், உன்னை பிரிந்து இருக்க மாட்டேன் அப்படியெல்லாம் கருணாமிரதமாக அவன் உள்ளர்த்தங்களை வைத்து கானங்களை வைத்து பண்ணின வேணு கானமானது இப்போ அதை நினைத்து பார்க்கிறாள். அது இவளை பிழைக்கிறது. அவனுடைய தேங்குழல் இருமாலும் நாம் நைராசியத்தை வைக்கும்படி அவன் மனம் கல் என்று நிச்சயிக்கவும் ஒட்டுகிறதில்லையே என்று. இதை ஏன் சொல்றான் கேட்டானா, அவனுடைய மனசு கல் அப்படின்னு சொன்னா, அப்ப மனசு கல்லு இல்லை அது விட்டுலாமே அப்படின்னா, அவனுடைய தீங்குழல் ஈருமாலோ அப்படின்னு. அவன் அவன் தீங்குழலே வைத்து பேசின அபிப்பிராயங்கள் எல்லாம் மனசை வந்து ஈறுகின்றன. யாமுடை துணை என்னும் தோழி மாறும் அவனுக்கு மில் முன்மாய்வராலோ. நான் என்னுடைய துணையாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிற தோழிமார்கள், யாமுடை துணை அப்படின்னு எமக்கு துணையாக இருக்கக்கூடிய தோழிமார்கள் எம்மின் முன் அவனுக்கு மாய்வராலோ. எனக்கு முன்னாடி அவனுக்காக அவர்கள் மாய்வர், உயிரையே கூட விடுவார்கள். ஏன்னா எம் மேல இருக்கக்கூடிய ஸ்நேகத்தினாலே, இந்த தோழிகளுக்கு இவள் மேலே இருக்கக்கூடிய ஸ்நேகத்தினாலே இவளுக்கு என்ன இஷ்டமோ அதை செய்யணும் அப்படின்னு அவள் எல்லாம் துடிக்கிறார்கள். இவளுடைய இஷ்டம் பூர்த்தியானா அவளுக்கு சந்தோஷம், இவளுடைய இஷ்டம் பூர்த்தி ஆகலைன்னா அவர்களுக்கு அதை காட்டிலும் கஷ்டம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அப்போ கண்ணனை நினைத்து இவள் கரைந்து உருகி இருக்கிறத பார்த்தான்னா, கண்ணன் வராத அளவிலே இவள் உயிர் போவதற்கு முன்னாடி அவர்களுடைய உயிர் போய்விடுமா? ஏன்னா என்னுடைய தோழிக்கு எங்களுடைய தோழிக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருக்கே அப்படின்னு அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் கண்ணனையே நினைத்து, கண்ணன் வரவில்லையே கண்ணன் வரவில்லையே அதையே நினைத்து எம்மின் முன் அவனுக்கு மாய்வராலும் எனக்கும் முன்னாடி அவனுக்காக அவர்கள் மாய்வர்கள். அவனுக்காகனா கண்ணனுக்காக அப்படின்னு அர்த்தம், அதாவது கண்ணனை நினைத்துன்னு அர்த்தம், அதாவது கண்ணன் வந்து இவளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணவில்லையே என்பதாக நினைத்து இவளுக்கு அவன் வரவேணும் என்று
ததர்த்தமாக அவனுக்காகனா அவன் வர வேண்டும் என்பதற்காக அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். மாய்வர்கள் முடிவர்கள் மண் நிமித்த சோக வேகத்தாலே மிருத பிராயராக நின்றவர்கள் என்மேலே அத்தனை ஸ்னேகம் அவர்களுக்கு இருக்கிறபடினாலே எனக்கு முன் அவர்கள் மாய்வர்கள் அப்படின்னா மாய்ந்து விட்டார்கள் அர்த்தம் இல்லை, அந்த அளவு அவர்கள் மனசை ஈடுபடுத்தி உயிர் பிரிந்த நிலையிலே இருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் மனசனாலே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ணுவது, இந்த பெண் இப்படி கஷ்டப்படுகிறாளே நாம் என்ன பண்ணுவோம் என்பதாக கண்ணத்தில் கை வைத்துக் கொண்டு விரிச்சு பார்த்து கொண்டு இருக்கா. ஏன்னா அவளாலையும் எதுவும் செய்ய முடியாத நிலை, கண்ணன் வரவேணுமே வரவேணுமேனு எனக்கும் மேலே அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலவி. அவனுடைய அருள் பெரும்போதறிதாலோ, சரி இதெல்லாம் இருக்கட்டும், கண்ணனுடைய கிருபையை நாம் பெறக்கூடிய காலம் அது வந்ததுன்னா பரவாயில்லை, அதுவும் இல்லை. ஆமுடைய ஆறுயிர் காக்குமாறன், அப்போ நான் என்னுடைய ஆறுயிரை எவ்வாறு காத்துக் கொள்வேன், ஏன்னா அவனுடைய அருள் பெறும்போது அறிதேன், அவனுடைய அருள் கிடைக்கக்கூடிய போது காலமானது வரவில்லையே, கண்ணன் வரணும் தானே காத்துருக்கும், அப்போ நான் என்னுடைய உயிரை எவ்வாறு காத்துக் கொள்வேன். இந்த பாசுரத்தில் முக்கியமான விஷயம் தான், நான் என்னுடைய உயிரை எவ்வாறு காத்துக்கொள்வேன், ஏன்னா காத்துக்கொள்ள முடியாதபடி இந்த மாதிரி என்னுடைய நெஞ்சமும் துணை இல்லாமல் இருக்கிறது, எல்லாமே எனக்கு துக்கத்தை கொடுக்கும்படியாக இருக்கிறது. ஆமுடைய நெஞ்சமும் துணை என்றாலும் ஆபுகும் மாலையுமாகின்றாலும் ஆமுடைய ஆயந்தன் மனம் கல்லாலும் அவனுடைய தீங்குழல் ஈருமாலோ யாமுடை துணை என்னும் தோழி மாறும் எம்மின் முன்னவனுக்கு மாய்வராலோ யாமுடைய ஆறுயிரு காக்குமாறன் அவனுடைய அருள் பெறும் போது அறிதே. நான் உயர் எப்படி காப்பேன், அவன் அனுகிரகம் செய்ய வேணாமா, ஆனா அவன் அனுகிரகம் செய்யும் சமயம் என்பது அரிதாக இருக்கிறதே. மொத்தத்தையும் சேர்த்து வைத்து பிள்ளானுடைய சீசுக்தி இப்ப பார்க்கலாம். என்னுடைய நெஞ்சு துணை என்றிக்கே ஒழிவது அவனோடு வரக்கூடிய பசுக்களும் மாலையும் அவனை ஒழிய வறிவது ஒரு கணமும் நம்மை பிரியில் தரிக்க மாட்டாத சுபாவனான அவனுடைய நெஞ்சானது இப்போது நம்மை பிரிந்திருக்கவும் வற்றாவது அவனுடைய அதிமதுரமான குழலோசையானது ஸ்மிருதமாய் நின்று ஈரா நிற்பது நமக்கு சர்வா அவஸ்தையிலும் துணையாக கடவிய தோழி மாறும் நாம் அவனை பிரிந்து படுகிற வியசனம் பொறுக்க மாட்டாமை நமக்கு முன்னே தளரா நிற்பது அவனுடைய கிருப்பை பெருகை நமக்கு அரிதாவது இனி எங்கனே நம் உயிரை காக்கும்படி. இப்படி நம் உயிரை காக்கும், இத்தனையும் இருக்கும்போது என்னுடைய நெஞ்சு துணை என்றிக்கே ஒழிவது ஒரு இதெல்லாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாவே பிரயோகம் பெயர். அதான் அப்படி இருக்கிறது, என்னுடைய மனசும் துணை இல்லாமல் இருக்கிறது, அவனோடு வரக்கூடிய பசுக்களும் வராமல் இருந்தா பரவாயில்ல அவையும் அவனை விட்டு வந்து விட்டது, மாலையும் வராமல் இருந்தால் பரவாயில்லை ஆனால் மாலையும் வந்து விட்டது. இப்படி அது பசுவினுடைய வருகை மாலையினுடைய வருகை என்னுடைய நெஞ்சானது துணை இல்லாமல் போகை அப்படின்னு அந்த அர்த்தத்துல இது எல்லாம் சேரும்போது நான் எப்படி உயிர் தரிப்பேன். என்னுடைய நெஞ்சு துணை அன்றிக்கே ஒழிவது துணை இல்லாமல் இருப்பு இருத்தல் என்பதானதுன்னு அர்த்தம். அவனோ வரக்கதிய பசுக்களும் மாலையும் அவனை ஒழிய வருவது அவனையுடைய வருதல் என்பது இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு கிரியா. ஒரு அவனுடைய மனசானது கல்லாக இருத்தல் என்பது இது எல்லாமே அது மாதிரி அவனுடைய அதிமதுரமான குழல் யோசையானது ஸ்மிருதமாய் அதை நான் நினைக்க என்னை நின்று ஈரா நிற்பது அப்ப என்னை அது பிளத்தல் என்பது இவைகள் எல்லாமே எல்லாத்துக்கும் மேலாம அந்த தோழிமார்களும் நமக்கு முன்னே தளரா நிற்பது அவனுடைய கிருபையை நமக்கு அவனுடைய கிருபை பெருகை நமக்கு அரிதாவது அரிதாக இருத்தல் அப்படின்னு இது எத்தனையும் இருக்கும்போது இனி எங்கனே நம் உயிரை காக்கும்படி என்கிறாள். இனிமேல் என்னுடைய உயிரை காக்கும் பிரகாரம் எப்படி நான் காப்பேன். அவனுடைய அருள் பெறும் போதறிதான் அவ்வருள் அல்லன அருளும் அல்ல அவன் அருள் பெருமளவு ஆவி நில்லாது அடுபகல் மாலையும் நெஞ்சும் காணேன் சிவனுடைய விரமன்வன் திருமடந்தை சேர் திருவாகம் எவ்வாவியும் எவன் இனிப்புகுமிடம் எவன் செய்கேனோ ஆருக்கென் சொல்லுகேன் அன்னமீர்காள் ஆருக்கு நான் சொல்வேன் என்ன நான் சொல்வேன் அன்னமீர்காள் அப்படின்னு தாய்மாரிடம் இந்த விடயத்தை சொல்கிறார். எல்லாமே எனக்கு பாதகமாக இருக்கு, கண்ணனும் கிருபை பண்ணாத நிலையிலே நான் என்ன சொல்வேன் அப்படின்னு தாயாரிடம் சொல்லுகிறாள். அப்போ அவன் கிருபை பண்ணாட்டா கூட
அவனுடைய திவ்ய வைபவங்கள் எல்லாம் மனசினை விட்டு போக மாட்டேன் என்கிறதே. அவனுடைய அருள் பெறும் போது அறிதால் கண்ணனுடைய கிருபை, கண்ணனுடைய கிருபையினாலே வரக்கூடிய அவனுடைய கடாட்சம், அந்த கடாட்சத்தோடு வரக்கூடிய அவனுடைய ஆலாபம், அந்த ஆலாபத்தோடு வரக்கூடிய வேணுகான், அந்த வேணுகானத்தோடு வரக்கூடிய அபிப்பிராயங்கள், அந்த அபிப்பிராயங்களோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய கண்ணனுடைய ஒரு பிரேமம், அந்த பிரேமத்தோடு சேர்ந்து நடக்கக்கூடிய பரிஸ்வங்கம் ஆலிங்கனம், இது மொத்தமும் போச்சு. இதெல்லாம் எப்ப கிடைக்க போறது? அவனுடைய அருள் பெறும் போதறிதான், அருள்னா கிருபை அப்படின்னா சாதாரண கிருப்பையை சொல்லல, இத்தனையும் சேர்த்து வச்சு, இத்தனையும் கண்ணன் பண்ற கிருப்பை. கிருபா பரிவாகமாக ஆலோபன ஆலாப பரிஸ்வங்காதி சம்ஸ்லேஷ விசேஷங்களையும் ஆதியும் போட்ட அவனுடைய ஆலிங்கனம், இன்னும் என்னென்னவோ அவன் பேசுற பேச்சுக்கள், அவன் மடியிலே விழுதல், மொத்தம் இதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் பெறக்கூடிய காலம் அப்படிங்கிறது அரிது இல்லை போல. அவனுடைய அருள் பெறும் போதறிதான் அவ் அருள் அல்லனா அருளும் அல்ல. சரி வேண்டாம், அப்ப கண்ணனுடைய அருள் கிடைக்கலையோ இல்லையோ, அப்ப அதையெல்லாம் விட்டுவிடு, கண்ணனுடைய கிருபையை நினைக்க வேண்டாம். அப்ப நம்ம எல்லாரும் கூட சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையோ, தூய்மார்கள்லாம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா, பந்துக்கள்லாம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா, அவனை மறந்துட்டு பந்துக்களோடும் போலிகளோடும் எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கலாமே கேட்டா, அவ் அருள் அல்லனா அருளும் அல்ல, கண்ணனுடைய கிருபை, அந்த கிருபையினாலே வரக்கூடிய ஸ்நேகம், அந்த ஸ்நேகத்தினாலே வரக்கூடிய பிரி, இன்னும் என்னென்ன இருக்கோ அதுக்கு சமம் லோகத்துல ஏதாவது உண்டா சொல்லுங்க? அதே போல ஏதாவது உண்டா? எனக்கு பிராண ரட்சண சாதனங்கள், என்னுடைய பிராணனை ரட்சிப்பதாக ஏதாவது இருக்கா உலகத்திலே? அவ் வருள் அல்ல நான் அருளும் அல்ல அப்படின்னு. அந்த அருள் அதாவது மற்றதெல்லாம் எப்படின்னு கேட்டான்னா, அருளே அல்ல, அதெல்லாம் எனக்கு இன்னும் தாபத்தை கொடுக்கறது. இப்ப கண்ணனுடைய கிருபையே எனக்கு அதிக தாபத்தை கொடுக்கறது. அதோடு கூட வேண்டாம், கொஞ்சம் வெளியில போய் சந்தோஷமா இருக்கலாம்னா, பந்துக்களோட சந்தோஷமா இருக்கலாம்னா, சாயங்கால வேலையில சந்தோஷமா இருக்கலாம்னா, அதெல்லாம் இன்னும் துக்கத்தை கொடுக்கிறது. அவன் அருள் பெரும் அளவு ஆறு ஆவி நில்லாது. சரி போகட்டும், கண்ணனுடைய அனுகிரகம் கிடைக்க வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்தால் ஆகாதோ அப்படின்னா, அது வர்ற பரியந்தம் என்னுடைய ஆவி நிற்குமா என்பது தெரியவில்லையே. அடுபகல் மாலையும் நெஞ்சும் காணேன், ஆவி தரிக்காது அப்படின்னு மாத்திரம் இல்ல, அந்த பகலையும் அடு பகலையும் ஒழித்து விட்டு வரக்கூடிய மாலையும் வந்தது, மாலை வந்து விட்டதே. நெஞ்சும் காணேன் அப்படின்னு, என்னுடைய மனசு அசகாய திசையில் சகாயமாக கடவையல்ல, மனசையும் காணேன், அசகாயத்துல சகாயமா இருக்கணும் இல்லையோ, மனசுதானே பொதுவா, வேற துணை யாரும் இல்லாதப்போ நமக்கு பெரும் துணை எதுனா நமக்கு நம்முடைய மனசுதான் துணை. எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, வேற யாரும் துணை இல்லைன்னா அப்ப நம்ம மனசே தான் நமக்கு ஆறுதல் சொல்லணும், வேற எது துணை இருக்க முடியும்? ஆனா அப்படிப்பட்ட மனசு கூட துணை இல்லாமல் போய்விட்டதே. சிவனுடைய விரமன்வன் திருமடந்தை, எம்பெருமானுடைய திருமேனில சிவன் பிரம்மன் எல்லாருக்கும் மேல திருமடந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பெருவிராட்டியார், இவர்கள் எல்லாரும் சேர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருவாகம், அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருமேனியானது எம்மாவியரும், எம்பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, சிவனுக்கும் அதுதான் ஆசிரியம், பிரம்மாவுக்கும் அதுதான் ஆசிரியம், லக்ஷ்மிக்கும் அதுதான் ஆசிரியம், எல்லாருக்கும் அதுதான் ஆசிரியம், ஆனா எனக்கு மட்டும் அது ஈரும், என்னை படாபாடுபடுத்தும் அப்படின்னு. ஏன்னா ஒரு கால விசேஷத்திலே சிவன் பிரம்மா எல்லாருமே பெருமாளுடைய திருமேனியிலே ஒடுங்கி இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. பெரிய விராட்டியார் தான் கேட்கவே வேண்டாம், அவனுடைய திருமார்பிலே இருக்கார் அப்படின்னு. சிவனோடு விரமன் வன் திருமடந்தை, சிவன் பிரம்மா மாத்திரமா வன் திருமடந்தை, வன்னா பண்மை பொருந்திய சமஸ்த கல்யாண குணநிதியான அழைக்கிற, சமஸ்த கல்யாண குணநிதியான திருமடந்தை, அவனுக்கு நிறத்திலே சம்பத்ருமையாய் நாரீனாம் உத்தமையான லக்ஷ்மி பிராட்டி, எம்பெருமானுக்கே சம்பத்தாக இருக்கக்கூடியவர், அவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சர்வ கல்யாண நிதியான பெரிய பிராட்டியாரோடு சமமாக பிராகிருதரான பிரம்மருத்ரர்களும் தங்களுக்கு வாசஸ்தானமாக ஆசிரியத்திருக்கிற திருமேனியானது எம் ஆவியும், எல்லாருக்கும் ஆசிரியமா இருக்கு, பெரிய பிராட்டியார் உட்பட, பெரிய பிராட்டியாருக்கு இருந்தா கூட பரவாயில்ல, பிரம்மா சிவன் அவளுக்கெல்லாம் கூட சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஆனால் எனக்கு மாத்திரம் ஈரும், எனக்கு மாத்திரம் துக்கத்தை கொடுக்கிறது, எனக்கு என்னை பிளக்கும்படியாக இருக்கிறது. பிரயோஜனாந்தர பரருக்கும் கூட சுலபமானது, ததேக பிரயோஜனையா எனக்கு துர்லபமாவதே, கண்ணனே நினைத்துருக்கேன் நானு, என்ன இப்படி கஷ்டப்படுத்துகிறது, பிரம்மாவ சிவன் அப்படியா இருக்கா,
நான் கண்ணன் கிட்ட எத்தனை ஆசை வைத்திருக்கிறேனோ அதே மாதிரி ஆசை வைத்து அண்ணன் அவனையே நினைத்து தவித்து கொண்டிருக்கிறார்களா? அதெல்லாம் இல்லையே. ஆனா இருக்கு, எனக்கு மாத்திரம் இது துக்கத்தை கொடுக்கும்படியாக இருக்கே அப்படின்னு. சரி, இது எல்லாத்தையும் மறந்துட்டு எங்கேயா ஒரு இடத்துல போய் ஒதுங்கின்றலாமே அப்படின்னா, என்ன எந்த இடத்துல போய் நான் இனிமே ஒதுங்குவேன், எதை எதை நினைத்து இதை நான் மறப்பேன், எப்படி ஒதுங்குவேன்? எவன் இனி புகுமிடம் எவன் செய்கேனோ ஆருக்கன் சொல்லுகேன் அன்னமீர்கான் சிவனோட விரமன்வன் திருமடந்தை சேர் திருவாகம் என் ஆவியேறும். எவன் இனி புகுமிடம் எவன் செய்கேனோ ஆருக்கன் சொல்லுகேன் அன்னமீர்கான். தாய்மார்களே, எவன் இனி புகுமிடம் அப்படின்னு எவம்னா எதுன்னு அர்த்தம். நான் இனி புகுமிடம் இது, நான் எங்க போவேன், எங்க போனாலும் கண்ணனோட நினைவுதான் வரும். எவம் செய்கேனோ, நான் என்ன செய்வேன் அப்படின்னு அர்த்தம். என்ன செய்து இதை மறப்பேன், வேற ஏதாவது வியாபாரம் செய்து இதை மறக்கலாம் அப்படின்னா, நான் என்ன வியாபாரம் செய்து இதை மறப்பேன்? உன்னை மறக்கலன்னா வேற ஒரு செயலில் ஈடுபடணும்னு சொல்லுவா இல்லையோ? நான் இதை மறப்பதற்கு நான் என்ன செய்வேன்? சரி, ஆனாலும் விருத்த சம்ஸ்லேஷாதி கீர்த்தன முகேன சிலரோடு சந்தபித்துக் கொண்டு தரித்தாலோ என்னில் அன்னமே இருகாள். எனக்கு நடக்கிற வியசன ரீதியை அறிய மாட்டாமையாலே என்னை நியமிக்கிற தாய்மா அருகாள். அதாவது, சரி வேண்டாம், கண்ணனுடைய பிரபாவத்தை கண்ணனுடைய வைபவத்தை நாலு பேரோட பேசிண்டு அதுல கொஞ்சம் தரிச்சு இருக்கலாம். கண்ணனோட இருந்த காலம் எப்படி எல்லாம் இருந்தோம் அப்படி எல்லாம் பேசிக்கொண்டு அதோட தரிக்கலாம். ஏன்னா யாரோட பேசுறதுன்னா என்னுடைய தாய்மாரோட பேசுவேனா? என்னுடைய தாய்களுக்கெல்லாம் என்னுடைய கஷ்டம் புரியுமா? என்ன ஆனாலும் பெண்ணினுடைய இந்த நிலையிலே இருக்கக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது அவர்களுக்கு புரியாது. சரி, தோழிமார்களுக்கோ அப்படின்னா, தோழிமார்கள் கதை தான் போன வாசத்திலே பார்த்தோம். அவர்கள்லாம் எனக்கும் முன்னாடி முடியக்கவர்கள், என்னுடைய துக்கத்தை பொறுக்க மாட்டாதவர்கள், அவனுக்காக எமக்கு முன்னே அவனுக்கு மாய்வர்கள் அப்படின்னு அவர்களும் மூர்ச்சிதர்களாக ஆகிவிட்டார்கள். சரி, நாட்டார்கள் வேற யாரும் இன்னும் சில பேர் இருக்காள், அவாகிட்ட சொல்லலாமே அப்படின்னா, ஆருக்கு நான் அவாகிட்ட போய் நாட்டார்கள் போய் என்ன சொல்வேன் நான்? அவர்களுக்கு புரியுமா? நான் இதெல்லாம் புரிய முடியா இருக்கோ அதான் சொல்லணும். புரியாதவர்கள்கிட்ட சம்ஸ்கிருதம் புரியாதவர்கள்கிட்ட சம்ஸ்கிருதத்தில் சொன்னா எப்படியோ, இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட இங்கிலீஷ்ல சொன்னா எப்படியோ, அந்த மாதிரி நாட்டார்கள் கிட்ட போய் நான் இந்த கதையை சொன்னா அந்த மாதிரி ஆயிடும். அவர்கள் அதிகாரிகள் இல்லை. விருத்த சம்சேஷாதி கீர்த்தன ரசஜைகளான சகிகள் முடிந்தார்கள். தோய்மார்களுக்கு தான் தெரியும், ஆனா அவர்கள் நான் சொல்றதை கேட்கிற நிலையில இல்லை, எனக்கு மேல கஷ்டத்துல இருக்கா. நாட்டார்களுக்கு சொன்னாலும் புரியாது, ஏன்னா அவளுக்கு அடியோடு புரியாது. அன்னை மாயர்கள் அப்படின்னா அவாகிட்ட நான் எப்படி சொல்லுவேன், அவர்கள் என்னை நியமிப்பார்கள் அப்படின்னு. அப்ப நான் யாருக்கு சொல்லுவேன்? அப்போ இனி இதில் ரசமறியாத தாய்மார்களுக்கு சொல்லவோ, விஷயாந்த பரதாய் திரிகிற நாட்டாருக்கு சொல்லவோ, என் சொல்லுகேன், எதை சொல்லுகேன்? சுவாத்ம சாட்சிக்குமாக நான் என் நெஞ்சிலே அனுபவிக்கும் அத்தனை போக்கி அந்த ரச சௌபாகியத்தை விஞ்சிப்பிக்கைக்கு ஒரு பாசுரம் உண்டோ? நான் இதை சொல்லணும்னா என் மனசுல தான் சொல்லணும், கடைசியில என் மனசும் எனக்கு துணை இல்லை அப்படிங்கிற நிலை இருக்கு. ஏன்னா இங்க மூணு பேரை சொல்லியிருக்கார், தோழிமார்கள், தாய்மார்கள், நாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல தோழிமார்கள் இவருடைய பாசுரத்தை கேட்கும் நிலையிலே இல்லை, ஏன்னா இவளுக்கு மேலே துக்கப்படுபவர்களாக அவர்கள் ஏற்கனவே கவலையில ஒன்றும் தெரியாதபடி இருக்கிறார்கள். தாய்மார்கள் என்னை இணைமைக்க உள்ளவர்கள், நீ இதை சொல்ல, என்னுடைய கஷ்டம் புரியாமல் நான் சொல்றதை கேட்டுண்டு, ஆனா என்னுடைய கஷ்டம் புரியாமல் நீ இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி நினைக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள்கிட்டே சொல்லி பிரயோஜனம் இல்லை. இல்ல, நாட்டார்கள்கிட்ட சொல்லணும்னா அவர்கள் விஷயாந்தரபரராக இருக்கிறபடியே அவர்களுக்கு இந்த விஷயம் புரியவே புரியாது, இதனுடைய ரசமே தெரியவே தெரியாது. அப்ப பாஷை அறியாதவர்கிட்ட பாஷை சொன்ன மாதிரியாக அவர்கள்கிட்ட சொன்னதாயிடும். பின்ன என்ன பண்ணணும் கேட்டா, சுவாத்ம சாட்சிகமாக நான் என் நெஞ்சிலே அனுபவிக்கும், நான் தான் என் மனசுல அனுபவிக்கணும், என்னுடைய துக்கத்தை என் மனசுக்குள்ளேயே சொல்லி நான் அப்படியே அனுபவிக்கிறேன். வேற என்ன பண்ணுவேன்? ஆருக்கு என் சொல்லுகேன் அன்னமீர்கள் அவனுடைய அருள் பெறும் போதறிதான் அவ்வருள் அல்லன் அவருளும் அல்ல அவன் அருள் பெருமளவு ஆவினில்லாது அடுபகல் மாலையும் நெஞ்சும் காணேன் சிவனுடைய விரமன் வன் திருமடந்தை சேர் திருவாகமெம்மாவியேறும். எவன் இனி புகுமிடம் எவன் செய்கேனோ ஆருக்கன் சொல்லுகேன் அன்னமீர்கள் என்று புகலிடம் எதுவுமே இல்லாத நிலையிலே தான் தவிக்கக்கூடிய தவிப்பை அவன் கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். பொதுவாகவே இந்த திருவாய்மொழியில என்ன கேட்டா, எம்பெருமான் ஒரு
அனுபவிப்பதற்கான ஏற்ற சமயத்தையும் நமக்கு கொடுப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த திருவாவிலே ஆழ்வார் சாதிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். பத்மா அக்ஷத்வ பிரசித்தியா ஜெகதவனதையா பவ்யதா ஜெய்ஷ்ட சார கிராஹித்வாது வேணுநாதை கிருஷிக ஜனதையா சுவாங்கதானாதஜாதே சாமத்வாத்து கவ்யகோச்சர தத உத சரசஸ்மேர ஜேஷ்டத்வபூம்னா ந கூட்டஸ்தோத்ர சித்தின் முகதமயதையா கேபியா மாச கிருஷ்ணம். இப்போது இன்னைக்கு பார்த்த பாசுரத்திலே சாரகிராஹித்வாது சாரத்தை கிரகிக்கக்கூடியவன் கண்ணன் அப்படிங்கிறது அந்த வண்டுனுடைய ஒரு சரித்திரத்தினாலே நாம் பார்த்தோம். வேணுநாதே ரிஷித ஜனதையா வேணுநாதத்தினாலே ஜனங்களை எல்லாம் ஆகர்ஷிக்கக்கூடியவன் அப்படின்னு அவனுடைய தீங்குழல் ஈருமாலும் அப்படிங்கிற அந்த பாசுரத்திலே அவனுடைய தீங்குழல்னாலே அவன் அதுல அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அதெல்லாமும் நாம பார்த்தோம். நான் எப்படியெல்லாம் உன்னையே நினைத்துக் கொண்டிருந்தேன் என்பதெல்லாம் தீங்குழலே அவன் வைத்து பாடும்போது அதை நினைத்து இவள் கஷ்டப்படுகிறாள் அப்படின்னு. சுவாங்கதானாத் அஜாதேகே அஜாதேக அஜன்னா பிரம்மா, பிரம்மா முதலானவர்களுக்கு தன் திருமேனியை ஸ்வ அங்கத்தை சிவனுடைய பிரம்மன் மண் திருமணந்தே சேர் திருவாகம் அப்படின்னு தன்னுடைய திருமேனியிலே இடம் கொடுப்பவன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லப்படுகிறாளே. அதனாலே உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் வைத்து அப்படி பிரம்மா முதலானவர்களுக்கு கூட திருமேனியிலே இடம் கொடுத்தவன் அவன் அந்த திருமேனி என்னை இப்பொழுது துன்புறுத்துகிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றபடினாலே ந கூட்டஸ்தகா இப்போ ஆழ்வார் சாதிக்கிறார் சித்தியுன் முக சமயத்தையா கியாபியாமாத கிருஷ்ணம் அவனை அனுபவிக்கக்கூடிய சமயத்தையும் அவன் உண்டாக்கி தருகிறான். அதாவது காலத்தையும் கூட அனுபவ விஷயமாக ஆக்குகிறான். எம்பெருமான் அனுபவிக்கிறோம் மாத்திரம் இல்லாம எந்த காலத்திலே அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து அவன் விஷயமாக ஆக்குகிறான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருவாய் மொழியிலே ஆழ்வார் சாதிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.